ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டீஸ் கலக்கல் கலாட்டாவில் ரொம்ப சூப்பரான சுவையான சிக்கன் சுக்கா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இதை செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. இதை செய்யறதுக்கு நம்ம ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன், போன் இருக்கிற சிக்கனுக்கும் இதே ப்ரொசீஜர் தாங்க. இதில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கொரியண்டர் பவுடர் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் டைரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா சிக்கன் கூட கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறலாம், அதிகபட்சமாக வந்து ஒரு 1/2 ஹவர் ஊறினா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம சிக்கனை கழுவிட்டு இதை ஊற வச்சிட்டோன்னா மற்ற வெங்காயம் அரியறதுக்கெலாம்க்குள்ளே அது ரெடியாக அது நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிறோம். சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து தனியா போடுறோம். இது வந்து ஒரு கரம் மசாலா பவுடர் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் தனியாவுக்கு 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் பெப்பர் போடுறேன். இது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க. பாருங்கள் கலர் இப்படி மாறுற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வரும் உங்களுக்கு, இந்த ரொம்ப அரோமா கிடைக்கும் உங்களுக்கு இதை ஃப்ரை பண்ணும் போதே. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொண்டு போட்டு ஆறினதுக்கப்புறம் அரைச்சி நம்ம பவுடராக கொண்டு வந்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 2 லவங்கம் போட்டுக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சினோடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் பொரிஞ்சோடனே 2 வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் போட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம மேரினேஷனில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ டோட்டலி வந்து 2.5 ஸ்பூன் சேர்க்குறோம். இந்த பச்சை வாசனை போகிற வரையும் இதை நம்ம வதக்கிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, யார் வேணால் பண்ணலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. ஜஸ்ட் அந்த மேரினேஷன் வந்து நீங்கள் சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வெங்காயம் அரியறது அந்த டைமே போதும் சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளேயும் வந்து நம்ம இந்த மசாலாலாம் ஃப்ரை பண்ணுற டைமு, வெங்காயம் அரிகிற டைமே போதுங்க சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நான் மேரினேட் ஆன சிக்கனை போட்டுக்கிறேன். வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, சிக்கன்லேயே வர தண்ணியில் தான் இது குக் ஆக போகுது. ஸோ இப்போ நல்லா வந்து எல்லாமே கோட் ஆகிடுச்சி. ஆனியன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கொஞ்சமாக தண்ணி விடுது, எண்ணெயும் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லிட்டை போட்டு மூடிட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேங்க. பட் இன்பிட்வீன் நீங்கள் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ள எடுத்து பார்த்துக்கணும். சப்போஸ் அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக எடுத்து பார்த்து கொஞ்சம் கிளறி கிளறி விட்டுக்கோங்க. எந்த இரும்பு கடாயின்றதுனால அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் ஸ்டீல் கடாயில் வேறு ஏதாவது வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிட போகுது. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இதை மாதிரி கலதி விட்டுட்டு திரும்ப வந்து மூடி வச்சு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் இந்த சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் மூடி போட்டே வைக்கணுங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் நல்லா குக் ஆகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும் சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கிறது. இந்த ஸ்டேஜில் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து எடுத்து 1 ஸ்பூன் போட போகிறோங்க. மீதி பொடி என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. நீங்கள் எந்த கறி பண்ணும் போதும் இதை போட்டுக்கலாம். மட்டன், சிக்கன் எது பண்ணாலும் அந்த மசாலாவை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் சிக்கனை வெட்டி நான் பார்க்குறேன் வெந்துருச்சான்னு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இந்த நம்ம போட்டோம் இல்லையா கரம் மசாலா, அது இது உள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்காக 2 to 5 மினிட்ஸ் வரையும் கூட நீங்கள் வச்சுருக்கலாங்க சிம்மில் வச்சு. இதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டு இதை வந்து ஒரு ரசம் சாதம் இல்லைன்னா சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம்.
கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் ஃபீடிங், என்ஜாய் குக்கிங்.